அனைவருக்கும் வணக்கம் கர்நாடகாவில் காங்கிரஸ் மற்றும் மத சார்பற்ற ஜனதா தள எம்எல்ஏக்கள் பதினாறு பேர் திடீரென தங்களது பதவியை ராஜினாமா செய்தனர் இதனால் குமாரசாமி அரசுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டது எனவே கூட்டணி அரசு தனது பெரும்பான்மை பலத்தை இழந்து விட்டதாகவும் அதனால் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் எனவும் எதிர்க்கட்சியான பாஜக தொடர்ந்து வலியுறுத்தி வந்தது இதனை அடுத்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் குமாரசாமி அரசுக்கு ஆதரவாக தொண்ணூத்தி ஒன்பது வாக்குகள் மட்டுமே பதிவாகின எதிராக நூற்றி ஐந்து வாக்குகள் பதிவாகின இதனால் பெரும்பான்மையை இழந்த முதல்வர் குமாரசாமி ஆட்சி கவிழ்ந்தது இதேபோல் மத்திய பிரதேச மாநிலத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது இங்கு முதல்வராக கமல்நாத் செயல்பட்டு வருகிறார் கடந்த பதினைந்து ஆண்டுகளாக மத்திய பிரதேசத்தில் பாஜக ஆட்சியில் இருந்து சிவராஜ் சவுகான் முதல்வராக இருந்த நிலையில் கடந்த ஆண்டு டிசம்பரில் நடந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜகவை வீழ்த்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை பிடித்தது மொத்தமுள்ள இருநூற்றி முப்பத்தோரு தொகுதிகளில் பெரும்பான்மைக்கு நூற்றி பதினாறு எம்எல்ஏக்கள் தேவை காங்கிரஸ் கட்சிக்கு நூற்றி பதினான்கு எம்எல்ஏக்களும் சமாஜ்வாதி இரண்டு எம்எல்ஏக்கள் பஹ்ஜன் ஜமாஜ் ஒரு எம்எல்ஏ ஒரு சுயேட்சை ஆதரவுடன் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்து வருகிறது பாஜக நூற்றி எட்டு இடங்களுடன் எதிர்கட்சியாக இருந்து வருகிறது இந்த நிலையில் எதிர்கட்சி தலைவர் கோபால் பார்கவா பேசும்போது கர்நாடகத்தில் இருந்த அரசியல் சூழலை காட்டிலும் மத்திய பிரதேசத்தில் மிக மோசமாக இருக்கிறது பாஜக மேலிடத்தில் இருந்து உத்தரவு வந்ததும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காங்கிரஸ் ஆட்சி தூக்கி எறியப்படும் என கூறியுள்ளார் இது காங்கிரஸ் கட்சியினரிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் இல்லாத பாரதம் அமைக்க வேண்டும் என்பது பிரதமர் மோடியின் பெரும் கனவுகளில் ஒன்று இந்தியா முழுவதிலும் தற்போது நான்கு மாநிலங்களில் மட்டுமே காங்கிரஸ் ஆட்சி செய்யும் நிலையில் பாஜகவை விட வெறும் ஆறு எம்எல்ஏக்களை மட்டுமே அதிகம் வைத்துக் கொண்டு கூட்டணி கட்சிகளின் தயவால் ஆட்சியில் அமர்ந்திருக்கும் காங்கிரஸ் அரசு எந்த நேரம் வேண்டுமானாலும் கவிழ்க்கப்படலாம் என அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறாராம் மத்திய பிரதேச முதலமைச்சர் கமல்நாத் நன்றி